என் சொந்தங்களை காட்ட முடியலனா என் நினைவுகள் அழிச்ச மாதிரியே என்னையும் அழிச்சிடு. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரமா துபாய் பார்ட்டிக்கு போன் பண்ணி வர சொல்லியா. பண்றேன் பண்றேன். வந்ததே லேட்டு, இதுல டென்ஷன் ஆற அவரையா? ஹலோ பாய், இங்க ரெண்டு பார்ட்டியும் வந்தாச்சு, உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓகே ஓகே, நான் வந்துட்டே இருக்கேன், டிராபிக் கொஞ்சம் ஆயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன். ஆ சரிங்க பாய், சீக்கிரமா வந்துருங்க பாய், வச்சிடறேன். ஓகே. ஏதோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரா, இப்போ வந்துருவாரு. டிரைவர் கொஞ்சம் வேகமா போப்பா. ஏமா சன்னிதானத்துல எழுதுன் இருக்க, உனக்கு என்னமா பிரச்சனை? அப்படி என்ன மன கஷ்டம்? அந்த கடவுள் கண்ணுக்கு என் கஷ்டம் தெரியல, உங்ககிட்ட சொன்ன மட்டும் புரிய போகுதா? அப்படி சொல்லாதம்மா, பகவான் லோகத்துல மனுஷாலோட வாய்விட்டு பேசதில்லையே தவிர கண் குண்டு எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்கார். மனுஷா புலம்புறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுதான் இருக்கார். எங்க கேட்டுட்டு இருக்காரு? அப்படி நான் கண்ணீர் விட்டு புலம்புறது அவர் காதல விழுந்திருந்தா ஏன் இன்னும் நான் யாருங்கிறது எனக்கு தெரிய வைக்காம இருக்காரு? என்னமா சொல்ற, நீ யாருங்கிறது உனக்கே தெரியாதா? ஆமா பகவானே, ஒரு ஆக்சிடென்ட்ல என் தலையில அடிபட்டதுல எனக்கு பழைய நினைவு எல்லாம் மறந்து போச்சு. நான் யாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, என் அப்பா அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியல. அட கடவுளே, இந்த கொடுமை இந்த உலகத்துல வேற யாருக்காவது வரலாமா சாமி? வரக்கூடாதுமா, கண்டிப்பா வரக்கூடாது. ஒரு பொண்ணு, அதுவும் இந்த வயசுக்கு மேல, தாய் யாருங்கிறது தனக்கே தெரியாம இருக்கிறது இந்த உலகத்துல பெரிய தண்டனைமா. அந்த தண்டனை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா. அம்மா கண்ணை தொடச்சுக்கோ, பகவான்கிட்ட பிரார்த்தனை சொல்லிட்டியோனும், அந்த பகவானையே எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துப்பாருமா. தைரியமா இருமா, மனச தளர விடாத. ஆட்டோ இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். மேடமா சார்? ஆ ஓகே ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார் ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். யோ சார், கமிஷனர் வைஃப் கோவில்ல சாமியை தரிசனம் பண்ண வராங்களாம். ஓகே சார். பந்தோபஸ்துக்கு நம்மள அங்க போக சொல்றாரு, உடனே ஜீப்ப கோயிலுக்கு திருப்பு. ஓகே சார். வியாபாரம் பண்ற இந்த மாதிரி தொழில் எல்லாம் பொது இடத்துல ரொம்ப நேரம் காத்து நிற்க முடியுமாயா? சொன்னா சொன்ன டயத்துக்கு கன்னு மாதிரி வரணும்யா. அவசரப்பட்ட முடியுமா? நீ எப்படி குழந்தை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கியோ, நானும் அதே போல தானே துபாய் பார்ட்டி வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அனுசரிச்சு தானே போகணும். பொறுத்துக்கு மாலா, இப்ப வந்துருவாரு. இதே சொன்னாரு.
கான்ஸ்டபிள் அங்க உட்காந்துருக்க மச்சா கிளம்பிட்டாங்களா? என்ன தெரியுமா சார், அது என் கூட வந்தவங்களை காணும். என்னது கூட வந்தவங்களை காணாமா? நீ யாரு? யோ, அந்த பொண்ணை பார்த்தா டாக்டர் கார்த்திக் ஒரு பொண்ணை காணணும்னு ஒரு போட்டோ கொடுத்தார்ல. ஆமா சார், அந்த பொண்ணு மாதிரி இல்ல? அந்த போட்டோ உள்ள இருக்க எடு. அது வந்து வேலை விஷயமா சார்? யோ, அதே பொண்ணு தான்? ஆமா சார். ஏமா, நீ வாமா, கூட்டிட்டு வாயா. ஐயா கூப்பிடுறாரு, வாமா.
எதுக்கு சார்? வாமா. உன் பேர் என்னம்மா? பேரு பிரியாவாமா? ஆமா சார். நீ டாக்டர் கார்த்திக் வீட்டில் தானே இருந்த? ஆமா சார். ஆமா, உன்னை அங்கே நல்லபடியாக தானே வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்புறம் ஏன் நீ சொல்லாம கொள்ளாம போயிட்ட? அது வந்து சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வண்டியேறு. யோ, ஜீப்ல ஏத்தியா? ஆமா சார். நான் எதுக்கு சார் ஜீப்ல ஏறணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல. டாக்டர் கார்த்திக் உன்னை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட உன்னை பத்திரமா ஒப்படைக்கணும். அவர் வர்ற வரைக்கும் பத்திரமா ஜீப்ல உட்காரு. ஓ, நல்லதுக்கு தான் சொல்றேன், போமா. பரவாயில்ல சார், நான் இங்கே வெயிட் பண்றேன். இங்க நிலைமை புரியாம பேசுறமா. கொஞ்ச நேரத்துல கமிஷனர் வைஃப் கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க, அவங்க பந்தோபஸ்துக்காக நின்றுட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நீங்க நின்றுட்டு இருந்தனா அவங்க என்ன ஏதுன்னு எங்களை கேள்வி கேட்பாங்க. கூட்டிட்டு போயா அம்மா. வந்து ஜீப்ல உட்காருமா? ஆமா. கார்த்திகா, நான் இன்ஸ்பெக்டர் பாலு பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், நான் கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? நம்ம ஏரியால இருக்க சிவன் கோயிலுக்கு உடனே வாங்க. நம்ம ஏரியா சிவன் கோயில் தானே? சரி, நான் உடனே வரேன்.
தன 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 தன